Welcome to athuka channel. Assalamu alaikum. Hi viewers. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மாங்கோ ஃபிரினி. வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். மாங்கோ ஃபிரினிக்கு தேவையான பொருட்கள். பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறோம். அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம். இதை நம்ம மிக்சியில் இப்போ அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேனே. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு மாம்பழம் எடுத்துக்கிறோம். அதை வந்து கட்ட கட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்கேனே. ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டே இருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாஸ்மதி அரிசியை இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கெண்டிக்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்க, பாலும் அரிசி இந்த மாதிரி நல்ல பதமோட இருக்கேனே. இப்போ நம்ம 250 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 1 பிஞ்ச் ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மேங்கோவை சேர்த்துக்கிறோம். இதை 5 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேனே. இப்போ 25 கிராம் பிஸ்தா பருப்பு இருக்குது நம்ம அரைச்சி வச்சது. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. 25 கிராம் பாதாம் பருப்பு இருக்குது, அதையும் அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 2 மினிட்ஸ் இது நல்லா கெண்டிட்டு இருந்தால் போதும். கெண்டி முடிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம். இது நல்லா ஆற வைக்கணும். இது நல்லா இப்போ ஆறிடுச்சு. நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கார்னிஷ்காக நட்ஸ் போட்டுக்கிறோம். மேங்கோ ஃபிரினி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காம நம்ம அத்துக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மேங்கோ ஃபிரினி வந்து நீங்கள் ஐஸில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.